இப்போ சோசியல் மீடியா முழுவதுமே ஒரு ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் பிஸ்மிக்கும் இடையேயான அந்த சம்பவங்கள் தான். பிஸ்மியை தலைவரோட ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, இது பற்றி பிஸ்மி என்ன சொன்னார், இப்போ தந்தி டிவி ஜீவா டுடே உட்பட நிறைய பத்திரிகை பேட்டிகளில் என்ன சொல்கிறாரு, ஏன் பிஸ்மி மாற்றி மாற்றி இப்படி பேசுகிறாரு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆரம்பத்தில் பிஸ்மி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் இந்த பிரச்சனையை உருவாச்சு. விஜய் தான் இப்போ சூப்பர் ஸ்டார், ரஜினி வந்து முன்னாள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பிஸ்மி ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதுதான் தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை கிளப்பிச்சு. சோசியல் மீடியாக்களில் தலைவரோட நிறைய ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாகவே பிஸ்மியோட ஆஃபீஸுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு பிஸ்மி அவர்களை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சந்திச்சிருக்காங்க. அதுவும் முதல்ல வந்து செக்யூரிட்டி கேட்டை போட்டுட்டு பிஸ்மி இல்லை ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு இவங்க வந்து நாங்கள் சண்டை போடுறதுக்கெலாம் வரல, நியாயமான ஒரு சில கேள்விகள் தான் கேட்கணும், பிஸ்மிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க உள்ளே போயிருக்காங்க. சேர்லாம் போட்டு உட்கார வச்சு தான் பேசியிருக்காங்க. அந்த வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து பிஸ்மி வந்து வலைபேச்சில் பேசும்போது என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, யார் தலைவரோட ரசிகர்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வந்தாங்க, வரும்போதே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க, நம்மளும் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தோம், சேர்லாம் போட்டு தான் உட்கார வச்சுருந்தோம், இது தான் நடந்தது அப்படின்னு பிஸ்மியே ஒரு வீடியோவில் சொல்கிறாரு. அந்த வீடியோ கூட நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு பிஸ்மி. அந்த இன்டர்வியூவில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கண்ணியமாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிஸ்மி வந்து ஜீவா டுடே இன்டர்வியூவர் கேட்க கேட்க இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஜீவா டுடே இன்டர்வியூ எடுக்கிறவரும் அதே மாதிரி தான் எடுக்கிறாரு, இதை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க, ஆஃபீஸுக்கு வந்தவங்க நாளைக்கு வீட்டுக்கு வருவாங்களே, இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, தவறான விஷயமே அப்படின்னு அவர் ஏற்றி ஏற்றி விட இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டார். அதுக்கப்புறமா தந்தி டிவியில் போய் இந்த விவாத மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசும்போதும் ரஜினி வந்து மன்னிப்பு கேட்கணும், ரஜினி ரசிகர்கள் வந்து அத்துமீறி வந்தாங்க, அவங்க எப்படி இப்படி வரலாம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. வலைபேச்சு அப்படிங்கிற அவங்களோட சேனலில் பேசும்போது அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, வரும்போதே ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க, பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொன்ன பிஸ்மி வந்து வாய்க்குசாமல் மற்ற பேட்டிகளில் போய் அத்துமீறி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, ஒருவேளை நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கட்டும், பப்ளிசிட்டி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாரா? அப்படி அத்துமீறி அவங்க வந்திருந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லலாம் பிஸ்மி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இவர் என்னென்னா சேர் போட்டு உட்கார வச்சு பேசுவாரா அத்துமீறி வந்தவங்கக்கிட்ட, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி போய் சொல்கிறாரு பிஸ்மி. சரி, அப்படியே அத்துமீறி நுழைஞ்சாங்க, இவரை வந்து தாக்க முயன்றாங்க, இவரை வந்து அச்சுறுத்துனாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க கூட தான் நின்று செல்ஃபி எடுத்தாரா பிஸ்மி? ஒருவேளை அதுக்கும் இனி சொல்லுவார், இனி மிரட்டி தான் செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னு. லாஜிக்கே இல்லாமல் போய் சொன்னால் இப்படி தான் இருக்கும்.